ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்களன்னா நாங்கள் ஜவாது மலை எங்களுடைய ஊரில் இருக்கிறோம். ஜவாது மலையில் வந்து பண்டைய கால முறைகள் என்னென்ன பொருள் பயன்படுத்தினாங்க அதை பற்றி சிம்பிளாக ஒரு வீடியோ காமிக்கிறேன், எல்லாம் பாருங்கள். இதோடைய பேர் உரல். இதில் வந்து நாங்கள் அரிசி போன்ற பொருட்களெல்லாம் இடிக்கும். உரலை வச்சு இதில் உலக்கைய வச்சு இடிக்கும். இதனுடைய பேர் வந்து உரல். இது பார்த்தீங்களான்னா சுரபுரடை, சுரக்காய் இருக்கு இல்லைங்களா, அது காஞ்சுது. இதை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். இதில் வந்து ஏதாவது பொருள் போட்டு வச்சுக்கிறதுக்கு, முட்டை போட்டு வைக்க அந்த மாதிரி பயன்படுத்துவோம். இதில் வந்து ஆட்டாங்கல் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் உரல்னு சொல்லுவாங்க, ஆட்டாங்கல்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நாங்கள் இதில் தேவையான, இப்போ மிக்சி இருக்கு இல்லைங்களா, கிரைண்டரு மிக்சி, அதுக்கு பதிலாக வந்து இதை நாங்கள் பயன்படுத்துவோம். இது பார்த்தீங்களன்னா தானியங்களை போட்டு, இப்போ முழுசாக கம்பு, கேவுரு, சோளம் அந்த மாதிரி முழுசாக இருக்கிற தானியத்தை வந்து கொஞ்சமாக இருக்கும், கம்மியாக இருக்கத்த வந்து இதில் போட்டு இதை உலக்கை மூலமா குத்துவோம். கோழி மூடுறதுக்காக வச்சுருக்கோங்க. எங்கள் சைடு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். கோழி மூடுறதுக்காக எல்லாமே இயற்கையான முறையில் ஒரு பொருளை யூஸ் பண்ணி போட்டோம்னா அந்த பொருளில் வந்து பார்த்திங்களான்னா மண்ணோடு மக்கி போகணும். அது மக்காமல் கெடுதல் விளைவிக்காத அளவுக்கு எங்களுடைய முறைகள் இருக்குது. இது ஜவாது மலை, எங்களுடைய மலையுடைய இயற்கை காட்சி. சும்மா ஒரு இந்த இடத்துல மட்டும் நான் காமிக்கிறேன், இன்னும் நிறையா இருக்குது. இதுதான் எங்களுடைய மலை இயற்கையான காட்சி. இதுதான் எங்களுடைய ஜவாது மலை கிராமங்கள். பலாமரம் இப்போ தான் பாலை விடுது, பாலை விட்டு இருக்குது. இப்போ தான் பாலைன்னா நிறைய பேருக்கு தெரியாது, பூ விட்டு இருக்குது அப்படின்வாங்க. பூ இப்போ தான் எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சைடு பாலை விடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்களன்னா எங்களுடைய ஜவாது மலை. நாங்கள் வந்து மலைவாழை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மலைவாழை பார்த்திங்களன்னா வைகாசி, ஆனி, ஆடி அந்த பட்டத்தில் நாங்கள் வச்சுருவோம். வச்சுட்டோம்னா எந்த ஒரு தண்ணியுமே கிடையாது, மலையை நம்பி மட்டுமே வாழும். பெரும்பாலும் பார்த்திங்களன்னா எங்களுடைய மலையில் விளையது ஃபுல்லாக பார்த்திங்களன்னா மண்ணை நம்பி மட்டுமே, மலையை நம்பி மட்டுமே தான். இது பாருங்கள், இயற்கையான முறையில் எந்த ஒரு ரசாயன உரம், யூரியா, பூச்சிக்கொல்லி மருந்தோ எதுவுமே போட மாட்டாங்க. இந்த வாழைக்கு மலையை நம்பி மட்டுமே அந்த 3 மாதத்தில் நட்டாங்களான்னா வருஷம் முழுவதும், இது பார்த்திங்களன்னா சுமாராக ஒரு 10 வருஷத்துக்காட்டம் எந்த ஒரு இதில் வந்து வாழை மட்டுமே தான் எடுப்பாங்க. மற்றபடி அதில் எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது. இந்த தான் எங்களுடைய மலை வாழை. இருங்க, இப்படி தான் இருக்கும் எங்களுடைய மலை வாழைகள். இது பார்த்தீங்களன்னா முரம். இந்த முரத்தில் பார்த்தீங்களன்னா அரிசியிலேருந்து ஒரு கல்லோ மண்ணோ அந்த மாதிரி தூசியாக இருந்துச்சுன்னா இதில் வந்து அரிசியை கொட்டி புடச்சி எடுப்பாங்க. இதுவும் மூங்கிலில் செய்யப்பட்டது. இது பார்த்தீங்களன்னா வீசு முரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீசு முரத்தை வந்து எதுக்காகன்னா நிலத்துலேருந்து தானியங்கள் கொண்டு வந்து அதை அடிக்கும் பொழுது அடிச்சுட்டு அதில் இருக்கிற தூசிகள் அது போகணும்னா ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராசியை வந்து நீளமாக இந்த முரத்தினால எடுத்து இப்படி மேலே இப்படி தூத்தி நீட்டமாக விட்டு இந்த முரத்தினால இப்படி வீசுவாங்க. ரெண்டு பேர் இப்படி வீசும் பொழுது அந்த அதில் இருக்கிற தூசியெல்லாம் பக்கமாக போயிடும். அதுக்கப்புறம் அந்த தானியத்தை சேகரித்து வைப்பாங்க. இது பார்த்திங்களான்னா கோழி மூடுறதுக்காக. எங்களுடைய சைடு யாரும் வந்து ஒரு பண்ணை மாதிரி வைக்க மாட்டாங்க கோழி. அந்த கோழி வந்து தானியம் அடிக்கிற இல்லைங்களா, அதில் வேஸ்ட்டாக கீழே செந்துறதை தான் அந்த கோழிகள் சாப்பிடும். அதுக்காக வந்து ஒரு பண்ணையோ அந்த மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. ஒன்னோடு சார்ந்து ஒன்னோட வாழும். இப்போ ஒரு தானியம் எடுக்கிறோன்னா அந்த தானியத்தில் வந்து பார்த்திங்களான்னா வேஸ்டேஜ் ஆகும், அந்த வேஸ்டேஜை வந்து கோழி சாப்பிட்டுக்கும். இப்போ நம்ம அரிசி ஒரு நெல் இருக்குதுன்னா உதாரணத்துக்கு அந்த நெல்லை உடைச்சா அரிசி தனியாக தவிடு தனியாக வரும். அந்த தவிட்டுக்கு வந்து ஒரு பன்னி வாங்கி விடுவாங்க.
அதே நம்ம சமையல் செய்ய போகிறோம். அப்போ அந்த அரிசியை கலவுறோம். அந்த அரிசியை அந்த கழனி தண்ணியை குடிக்கிறதுக்கு ஒரு மாடு, அந்த மாடு சாப்பிடும், சாப்பாடு செஞ்சிடும், நம்ம சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு மிச்சமாச்சானா அதுக்கு ஒரு நாய். அந்த மாதிரி ஒன்னோடு சார்ந்து ஒன்னோடு தான் எங்களுடைய கலாச்சாரம் வாழும். தனித்தனியான முறையில் சிட்டி மாதிரி 1 லட்சம் 2 லட்சத்துக்கு நாய் மாதத்துக்கு செலவு பண்ண மாட்டோம். எல்லாத்துமே ஒரு தற்சார்பாடை. அடுத்தது பார்த்திங்களான்னா சாமை. சாமை எல்லாருக்கும் தெரியும், சத்து மிகுந்த ஒரு சாமை, திணை வரகு சாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எங்கள் மலையில் பார்த்திங்களான்னா வரகும் சாமையும் நிறையா விளையும். அந்த சாமையை இன்றைக்கி வந்து எல்லோரும் மிஷினில் ஒடிக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து எங்களுடைய மலையில் பார்த்திங்களான்னா இந்த மாதிரி மரம், இந்த மரத்தில் வந்து பார்த்திங்களான்னா இந்த மரத்தில் பார்த்திங்களான்னா இது இருக்கும். இந்த இதில் ஒரு கையில் பிடிச்சிக்குவாங்க, ஒரு கையில் இந்த முரத்துலையும், இது வந்து கூடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எடுத்து வச்சுக்குவாங்க, இதில் வாரி இதில் போடுவாங்க. இப்படி போட்டு இப்படி திருவாங்க. இப்படி திருவும் பொழுது அந்த சாம தனியாக, தவிடு தனியாக, அரிசி தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த முரத்தினால, இந்த முரத்தில் அதை புடைச்சி தவிட்டை தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த உரல் காமிச்சிருப்பேன் ஏற்கனவே முதல்லையே, அந்த உரலில் போட்டு உலக்கையினால் குத்தி மறுபடியும் தனியாக எடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்களான்னா மத்து. நிறைய பேர் இன்றைக்கி மத்துன்னா என்னதுன்னு பசங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. இந்த மத்தில் பார்த்திங்களான்னா பருப்பு கிடையாது, இதுவும் மரத்தினால் உருவாக்கப்பட்டது தான். இதில் வந்து பார்த்திங்களான்னா இன்றைக்கி நிறையா குக்கரு அது இது வந்துச்சு. கொலையாக 1 விசில் 2 விசில் உரத்தோட 3 விசில் விட்டால் பருப்பு குழஞ்சிரும் அப்படின்வாங்க. ஆனால் இதில் பார்த்திங்களான்னா கீரை கடையிறதோ பருப்பு கடையிறதோ அந்த மாதிரி போட்டு இப்படி வச்சு பண்ணுவாங்க. இது பேர் கலப்பை. ஏறு ஓட்டுறது விவசாயிகளுடைய மெயினான ஒரு கருவி. இன்றைக்கி டிராக்டர் வந்துருச்சு, எத்தனையோ கருவிகள் வந்துருச்சு. ஆனால் இந்த கலப்பையில் அந்த காலத்தில் உளுந்தாங்கன்னா எப்படின்னா, இன்றைக்கி டிராக்டர் ஒரு சுற்று வருதுன்னா 2 செகண்ட் 3 செகண்டில் ஒரு சுற்று வந்துடும். ஆனால் அதில் இருக்கிற பூச்சிகளோ எதுவுமே சாகாது, மண் அடர்த்தி ஆகிடும். ஆனால் பார்த்திங்களான்னா கலப்பையில் உழுவும் போது ஒரு தாருன்னு சொல்லுவோம் எங்கள் சைடு, கலனி. ஒரு கலனி அப்படின்றத ஒரு தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சுற்று போய் வர ஒலிக்கு பறவைகள், கொக்கு, மைனா, புறா, அந்த மாதிரி உயிரினங்கள் வந்து காக்கா அந்த மண்ணில் இருக்கிற புழுக்களை வந்து சாப்பிடும். அந்த ஏறு ஓட்டிக்கிட்டே, மாடு ஏறு ஓட்டிக்கிட்டே போகும்போது அந்த புழுக்களை சாப்பிடும். அப்போ நிறைய புழுக்கள் அழியும். இன்னைக்கு டிராக்டர்னால ஒரு சுற்று டக்குன்னு வேலை ஆகுத தவிர நிலத்தில் எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது. இது பார்த்திங்களான்னா இது வந்து எங்கள் சைடு களிக்கப்பு அப்படின்வாங்க. களி இன்றைக்கி தான் சாப்பாடு ரைஸ் அது இது வடிக்கிறோம். அன்னைக்கு காலத்தில் களி, சோளக்களி, கம்மங்களி, ராகி களி அப்படின்வாங்க. ஒரு பாத்திரத்தில் இன்றைக்கி எல்லாருமே 1 கிலோ 2 கிலோ ஆக்கிடுறாங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்திங்களான்னா 3 வேளை, காலையில் மதியம் நைட்டு 3 வேளைக்கும் சேர்த்து ஒரே வேலையை செய்வாங்க. அப்போ பெரிய பானையில் வச்சு, அடுப்பில் வச்சு, அந்த பானையை ஒரு செவத்தில் வச்சு இந்த மாதிரி முட்டை கொடுத்து இது மேலே காலை வச்சு அந்த களியை வந்து கிளறுவாங்க. இன்னும் நிறைய இடத்துல எங்கள் பெரும்பாலும் எங்களுடைய மலையில் வந்து மண் சட்டியில் தான் சாப்பாடு செய்வாங்க, மண் சட்டியில் தான் குழம்பு வைக்கிறாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து மூடி மண் சட்டியில், இதில் தான் வந்து பருப்பு கடையிறதோ எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க எங்களுடைய மலை கிராமத்தில். இதே மாதிரி இயற்கையான முறையில் வாழுங்க, பிளாஸ்டிக்கை தவிருங்க, எல்லோரும் நலமுடன் வாழட்டும்.